மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரு 7-8 மணி வாக்குல ஒரு பரபரப்பான ஒரு செய்தி கர்நாடக சிறைத்துறை நிர்வாகம் வெளியிட்டதாக, அதாவது சசிகலா வந்து ஆகஸ்ட் 14, 14/8/2020 வர ஆகஸ்ட் மாதம் அவங்க விடுதலை ஆக போறாங்கன்னு சிறைத்துறை நிர்வாகம் சொன்னதாக செய்திகள் வெளியானது. அதே ஒரு கேள்விக்குறியாகதான் பல செய்தி நிறுவனங்கள் வந்து அதை ஒளிபரப்புனாங்க. ஆனா வந்து பாஜகவை சேர்ந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி, அதாவது டெல்லி பாஜக லாபியில இருக்கக்கூடியவர், அவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இது குறித்து செய்தி வெளியிட்டிருக்காரு. பாஜகவை சேர்ந்தவரே ஒருத்தர் வந்து இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறாரு அப்படின்னா அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் மிகப்பெரிய கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. சசிகலா விஷயத்தில் பாஜக வந்து அப்ப வந்து ஏறக்குறைய உதவி செய்கிறதா வெளியேறுவதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு எல்லாம் என்னை போன்ற செய்தியாளர்களுக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஆசீர்வாதம் ஆச்சாரி டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு டெல்லியில பாஜகவினுடைய பெரிய லாபியில இருக்கக்கூடியவர், அவர் பதிவிடுவதை எப்படி பாக்குறீங்க? சசிகலா வந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்க போகுது? இதை நான் பல முறை நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். முதல்ல நேற்றுக்கு வந்த செய்தியையும் ஆசீர்வாதம் ஆச்சாரி பதிவிட்டதையும் எப்படி பாக்குறீங்க? ஆசீர்வாதம் ஆச்சாரி வந்து தினத்தந்தி தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில என் கூட கலந்துகிட்டாரு. அது வந்து சசிகலா வந்து பல்கலைக்கழக மைதானத்துல பதவியேற்க போறாரு, எல்லாமே நடக்க போகுதுங்கிற சூழ்நிலையில திரு பாண்டே அவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சி, தந்தி டிவியில அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுல வந்து ஹரிகரன் தான் நெறியாளராக இருந்தார், பாண்டேயும் ஏற்பாடு இருந்தாரு. அப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து திரு ஆசீர்வாதாச்சாரி சசிகலாவுக்கும் தனக்குள்ள நெருக்கங்களையும் நடராஜன் இவங்களுக்குள்ள நெருக்கங்களையும் சொல்லி, சசிகலா அம்மா இல்லைன்னா நான் உயிரோடே வாழ முடியாது, என் உயிரை காப்பாத்தினதே சசிகலா அம்மானு கண்ணீர் வடிச்சு ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. அப்போ ஆர் முத்துக்குமார்ங்கிறவர் வந்து திராவிட இயக்க வரலாறு எழுதின நண்பர் முத்துக்குமார் வந்து ஆசீர்வாதாச்சாரிட்ட, சார் டிபேட்டை பேசுங்க சார், சும்மா நீங்க தேவையில்லாம ஒப்பாரி வச்சிருக்கூடிய வேலையை வைக்காதீங்கன்னு வான் பண்ணாரு அவரை. அதுக்கு பிறகு என்கிட்ட என்னோட சுற்று வரும்போது நான் ஆசீர்வாத ஆச்சார்ட்ட சொன்னேன், மிஸ்டர் ஆச்சாரி நீங்க சொல்ற மாதிரி எதுவும் பாஜகவில் நடக்காது, மோடி வந்து சசிகலா வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாரு, கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதற்கான செய்யக்கூடாதுன்ற வேலைகளை வந்து 6 மாசமாவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறது வந்து சகோதரர் லட்சுமணனுக்கு தெரியும், தமிழரசியல் ஆசிரியர் தமிழரசியல் நிருபர் ஆராவுக்கு தெரியும், சுந்தர்ராமனுக்கு தெரியும், இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு நன்றாகவே தெரியும், வீக் பத்திரிகையை சேர்ந்த மதிப்புக்குரிய லட்சுமி அவர்களுக்கு தெரியும், சத்தியம் டிவியில சேர்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கே தெரியும். நான் அப்ப சொன்னது வந்து யார சொல்லி சொன்னோம்னா, குருமூர்த்தி வந்து சசிகலா சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது, அந்த குடும்பம் வந்து ஒதுங்கணும், அல்லது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாட்டும் நஷ்டம் வரும்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல குருமூர்த்தி சொன்னது சொல்லி, குருமூர்த்தி சொன்னதுதான் மோடி கிட்ட நடக்கும், குருமூர்த்தி வந்து மோடியை வந்து பிரதமர் வேட்பாளராக யாரும் வரவிடாம செய்யும் போது மோடி வந்து இந்தியா முழுவதும் மோடியை பிரதமரா சொன்னாதான் பாஜக தாக்கு பிடிக்கும், அல்லது பாஜக பல மாநில கட்சியாட்டு சிதறிவிடும், பழைய ஜனதா லெவலுக்கு ஆகிவிடும், இந்த நாட்டையும் இந்து தர்மத்தையும் காப்பாத்தணும்னா மோடியை பிரதமரா சொன்னாதான் முடியும்னு குருமூர்த்தி வந்து இந்தியா ஃபுல்லா லாபி பண்ணவர். மோடியை பிரதமரா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது தன்னுடைய செல்வாக்கை இந்தியா முழுவதும் பாஜகவில் பயன்படுத்தி அதை செய்ய வச்சது குருமூர்த்தி. குருமூர்த்தி சொன்னதான் நடக்கும்னு நான் சொன்னேன், அதுதான் இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து குதிரைய ஓட விட்ட முறையில் ஆயத்தை பூட்டினான்னா வந்தான்னா வரலான்னா என்ன ஜெயலலிதா? சசிகலா வந்து என்ன ஆயிர போகுது தமிழக அரசியல்ல? ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நிச்சயமா வந்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது அந்த பினாமி சொத்துக்கள் ஒரு 2000 கோடி அந்த டிமானிட்டேஷன் டைம் நடந்தது இல்லையா, அதுல வந்து கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம்ஸ் அவங்களுக்கு கொடுத்த 250 கோடி கடன் மற்றும் பல பினாமி நிறுவனங்களை சசிகலா வாங்கினதுல அந்த சொத்தை பினாமி சட்டம் மூலமாட்டு கையகப்படுத்த மத்திய அரசு வந்து வருமான வரித்துறை வந்து தெளிவா இருக்குது. அது எப்படி போகுதுங்கிறத வந்து நாம பொறுத்திருந்து பார்க்கணும். நிச்சயமா மோடி வந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் கைப்பற்றி தான் ஒரு நேர்மையான சுத்தமான அரசியல்வாதி இந்தியாவில்ங்கிறத நிரூபிப்பாரு. அதைத்தான் பாஜக போன்ற தலைவர்கள் வந்து அதைத்தான் பொழுந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இவங்க நான் சொல்ல போன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடி நான் சவுடிகாரன்னு சொல்லும் போது பெருசா பேசினாரு சுப்பிரமணிய சாமி. நான் உறுதியா சொல்றேன், மோடிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டு இவங்க ரியலைஸ் பண்ணியே சொல்றேன், இவரு ஓபிஎஸ் போன்றவங்க எல்லாம்
ஜெயலலிதா காலில் விழுந்து ஏதாவது பதவி கிடைக்குமாங்கிற நிலைமையில தான் சுப்பிரமணிய சாமியே மோடி கிட்ட இருக்கிறாரு. மோடிய குடலை அவங்க உரசி பார்த்தவங்க தான் சுப்பிரமணிய சாமி. ஒண்ணு நடக்கல. நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்துக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் வந்துட்டாரு மோடி, மோடி தான் வெற்றி பெறுவாருங்கிறத நான் தெளிவா சொன்னேன், உங்ககிட்ட தான் சொன்னேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவாருங்கிறதையும் சொன்னேன். ஆசீர்வாதம் ஆச்சாரி நன்றி உணர்வு உள்ள சசிகலாவுக்கு ஆதரவா செயல்படுறதுல இருந்து எந்த தவறும் இல்ல. சசிகலா விடுதலை ஆகிறதுனால எந்த விளைவுகளும் ஏற்பட்டுட போறதில்ல. இல்ல சார், பாஜகவினுடைய அன்பை பெற்று, அதாவது பாஜக பக்கம் சாய்ந்துதான் சசிகலா இப்ப முன்கூட்டியே நன்னடத்தை அடிப்படை, அதே போல முன்கூட்டியே விடுதலை, அதுவெல்லாம் பாஜகவின் இசைவோடு நடக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. இல்ல 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 இல்ல, சட்டப்படி அவங்க எப்ப வராங்க நம்ம பாக்கணுமே தவிர, பாஜக வந்து ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்கன்றது வந்து தெரியாதவங்க வந்து கருத்துக்குறியர்கள் தான் சொல்லணும். பாஜக வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, எமர்ஜென்சிய பாதிக்கப்பட்டது திமுக, எமர்ஜென்சியில திமுக அரசு டிஸ்மிஸ் பட்டது. நீங்க கூர்ந்து நோக்கணும், எமர்ஜென்சி எடுத்தனால திமுக அரசு டிஸ்மிஸ் பட்டதுன்னு சொல்லி திமுக மேல சிம்பதியை காட்டுறாங்க நிர்மலா சீதாராமன். நீங்க ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க, நீங்க காங்கிரஸ் எதிர்க்கெல்லாம் செய்யணும்னு ஸ்டாலின்ட்ட கெஞ்சாத குறையா நிர்மலா சீதாராமன் கெஞ்சுறாங்க. இதுதான், அப்படிதான் அதை நீங்க பாக்கணும். அடுத்தபடியா வந்து ஸ்டாலினுக்கு எதிராக இங்க வந்து பல பிரச்சனைகள் சொல்லும் போது, எமர்ஜென்சி எதிர்த்தவர் என்பதால் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருன்னு எமர்ஜென்சி கொடுமையை பற்றி சொல்லும் போது ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு ட்விட்டை வந்து பிரதமர் மோடி போடுறாரு. அடுத்தபடியா தமிழக அரசு வந்து மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பல மெடிக்கல் காலேஜுக்கு பெர்மிஷன் கேட்கும் போது நீலகிரி மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜுக்கு பெர்மிஷன் எதுவும் கொடுக்கப்படலை. அப்படி கொடுக்கப்படாத காலகட்டத்தில் ராஜா கேட்டாருன்னு ஹர்ஷவர்தன் கோயல் வந்து நீலகிரிக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் அலோவ் பண்றாரு. திருமதி கனிமொழி வந்து மத்திய அரசு உள்ள எல்லா இதுலயுமே வந்து பெரிய பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மோடி தன்னோட ஒரு சகோதரி மாதிரிதான் கனிமொழியை ட்ரீட் பண்றாருங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி ஸ்டாலின் தான் பாஜக கூட்டணி வேண்டான்னு உறுதியா இருக்கிறாரு. காரணம், கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளுக்காக பாஜக கூட்டணி வேண்டாங்கிற முடிவுல ஸ்டாலின் இருக்கிறாரு. அதே வேளையில வந்து பாஜக பொறுத்தளவுல ஸ்டாலின் சுமார் 20க்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறதுனால ஸ்டாலின் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கிய தலைவரா வைக்கணுங்கிற அந்த பார்வையில தான் திமுக டெல்லி பாஜக பயணப்பட்டு இருக்கிறாங்க. இவரு வந்து சசிகலா மேல உள்ள நன்றி உணர்வுல ஆச்சாரி சொல்றதுல தப்பு இல்ல. அவர் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாலும் அது வந்து நியாயமான, உயிரே காப்பாத்தினாரு சொல்றேன். திமுகவோடு டெல்லி பாஜக நெருங்குகிறது, ஆனா தமிழ்நாடு பாஜக அப்படி தெரியலையே. மதுரையில் ஒரு எம்எல்ஏ போயிட்டு பாஜக இளைஞரணி நிர்வாகி அடிச்ச காட்சிகள் எல்லாம் எடுத்து பரப்பிவிட்டு ப்ரொஃபசர் சீனிவாசன் உட்பட பேராசிரியர் சீனிவாசன் நீங்க விவாதங்கள்ல ஒன்னா பங்கெடுக்கக்கூடியவரெல்லாம் அதை பெருசாக்குறாங்களா, பூதாகரமாக்குறாங்களா? திமுகவை இங்க ஒரு தீய சக்தியாக, அதே போல ஒரு ஒரு எதிர்கட்சியாக பாத்துருக்காங்கல்ல. நிச்சயமா வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக ஸ்டாலின் எதிர்க்கிறவரை அதைத்தான் செய்வாங்க, தப்பு இல்ல. நானே இந்துக்களின் விரோதி ஸ்டாலின்ங்கிறத கூட நான் பொதுவா மோடி மீது பற்றல் கொண்ட நானே சொல்றேன். பட் 20க்கு மேற்பட்ட உள்ள எம்பிக்களை கொண்ட ஸ்டாலினுக்கு மோடியிடம் இருக்கிற மரியாதையே தனி. அது வந்து அரசியல் தெரிஞ்சவங்க. நான் தமிழ்நாடு பாஜக சொல்றேன், தமிழ்நாடு பாஜக டிஎம்கேவை டேமேஜ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, அது அவங்க டிஎம்கே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், அதை செய்யத்தானே செய்வாங்க. அது நம்ம வந்து இயல்பான ஒன்றுதான். நீங்க வந்து இன்னைக்கு அலையன்ஸ் இல்லையா திமுக, பட் மோடி ஸ்டாலின் எம்பிக்கள் இருக்கு. மோடி ஸ்டாலினை பெரிய அளவுக்கு மதிக்கிறாரு. ஸ்டாலினை நோக்கி மோடி நகர்றாரு, அமித்ஷா நகர்றாரு, நிர்மலா சீதாராமன் பேசுறாப்புல என்ன கேட்டாலும் இவங்களுக்கு நடக்குது. இது வந்து யதார்த்தமான உண்மை. காரணம் வந்து அதிமுக கூட்டணியில வந்து பாஜகவுக்கு வந்து எந்த பலனும் கிடைக்கலங்கிறதா உண்மை. அதுவும் இவங்க 2014 எடுத்த ஓட்டை கூட கோயம்புத்தூர்லயும் கன்னியாகுமரியிலையும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா தெளிவா பாஜகவுக்கு தெரியும், டிடிவி தினகரன் மீது பற்றுதல் உள்ள ஓட்டு, இபிஎஸ் ஓபிஎஸ் மோடி மூன்று வருக்கும் எதிரான ஓட்டு. அந்த ஓட்டு வந்து மூன்று வருக்கும் எதிரான ஓட்டுங்கிறதும் பாஜக தலைமைக்கு நன்றாகவே தெரியும். இன்னைக்கு சசிகலா தினகரன் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஓட்டு மோடி எதிர்ப்பு வாக்குகள், மோடிக்கு எதிரான வாக்குகள் நன்றாக தெரியும். இது நீங்க வந்து எக்ஸாம்பிள சொல்லணும்னா எங்கெல்லாம் தினகரன் ஓட்டு எடுக்கலையோ அங்கெல்லாம் திமுக கூட்டணி 55% 60% மேல போயிட்டாங்க. தினகரன் ஓட்டெடுத்த தேனில எதிர்ப்பு வாக்குகளை தினகரன் எடுத்ததுனால ஸ்டாலின் கூட்டணி வந்து அங்க வெற்றி பெற முடியல. எதிர்ப்பு வாக்குகளை, அதாவது எடப்பாடி மோடி எதிர்ப்பு வாக்குகளை தினகரன் எடுத்ததுனால இங்க 50% ஓட்டை தென்காசியில தாண்ட முடியல, ராமநாதபுரத்துல தாண்ட முடியல, அதே மாதிரி மதுரையில தாண்ட முடியல, விருதுநகர்ல தாண்ட முடியல. தூத்துக்குடியில கூட கனிமொழி எப்படி அந்த தினகரன் ஆதரவாளர்கிட்ட ஓட்டு கேட்டாங்கன்னா ஒரு ஓட்டு குறைய கூடாது, ஒரு ஓட்டு சிதறக்கூடாது,
நீங்க வந்து எடப்பாடியை வீழ்த்தணும்னா தினகரனுக்கு ஓட்டு ஓட்டை பிரிச்சு பிரயோஜனம் இல்ல, நீங்க அந்த ஓட்டை வந்து எனக்கு உதயசூரியனுக்கு போடுங்க, அப்பந்தான் எடப்பாடியை நீங்க தோக்கடிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி எதிர்ப்ப மையமா வச்சுதான் கனிமொழி வல்லநாடு போன்ற இடங்கள்ல வந்து வாக்குகளை கேட்டாங்க. அது மட்டும் கேட்டது மட்டுமல்ல, இதே மாதிரி வந்து கனிமொழியோட இதே யுக்திப்படிதான் திருச்சி பெரம்பலூர்ல பாரிவேந்தர், கரூர்ல ஜோதிமணி போன்றவங்க எல்லாம் தினகரன் வாக்குகள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்ப்பு வாக்குகள் அடிப்படையில தான் அதை கேட்டாங்க. நிச்சயமா அந்த வாக்குகள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் மோடி எதிர்ப்பு வாக்களா தான் இருக்குங்கிறது மோடிக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலதான் காங்கிரஸ வந்து திமுக கலத்தி விட்டுட்டாலே போதுங்கிற அடிப்படையில திமுக கிட்ட பாஜக நெருங்குது. இதை சுப்பிரமணிய சாமியோ யாருமே வந்து இதை ஒண்ணும் தடுக்க முடியாது. மோடிக்கு தெரியும் வெற்றி பெற்ற ஸ்டாலினை நோக்கி மோடி நகர்றாருங்கிறதா உண்மை. ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பிரின்சிபல் பொலிட்டிஷியன் ஆட்டு பாஜக கை கொடுக்க தயாரா இல்லாம இருக்கிறார். சசிகலாவுக்கே மறுபடியும் வந்துடுறேன். அதாவது திரு நடராஜன் மறைந்த பின்பு, திரு நடராஜன் அவர்கள் மறைந்த பின்பு நடராஜன் அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடக்குது. அதுல திருமாவளவன் பேசுற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். ஜெயலலிதா இல்லை என்றால் அதிமுக எப்படி இல்லையோ, அதே போல சசிகலாவும் நடராஜனும் இல்லைன்னா ஜெயலலிதாவே இல்லை அப்படின்னு கடந்த காலங்கள்ல இதெல்லாம் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுக்கோ அதிமுக அமைச்சர்களுக்கோ அதிமுக தொண்டர்களுக்கோ தெரியாமையா போயிருப்பது. சசிகலா வந்தா எதுவுமே நடக்காதுன்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்ற கூற்றுதான் உண்மையாகுன்றத எப்படி எப்படி எடுத்துக்க முடியும்? இந்த வார்த்தையெல்லாம் பதிவா இருக்குல்ல வரலாறுல. நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் இல்ல. சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட அலோவ் பண்ணியிருந்தாலும் அதை அடிச்சது சசிகலா புஷ்பாவும் அந்த உயர்நீதிமன்ற வழக்கும் தான் பொதுச் செயலாளர் ஆக விடாம பண்ணது. கே பி முனுசாமியோட பங்களிப்பும் அதுல உண்டு. கே சி பழனிசாமி அதுல ஒர்க் பண்ணாரு. அதே மாதிரி வந்து குருமூர்த்தி டிக்ளேர் பண்ணி தான் இவங்களை சீஃப் மினிஸ்டர் வரவிடாம பண்ணாரு. அது எந்த மாற்றமும் இல்ல. எம்பி எம்எல்ஏக்களை பிடிச்சாங்க, சின்னத்தை கொடுக்கல, அதிக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, ஆட்சியில் அமர விடல. நிச்சயமா அவங்க ஆட்சியில் அமர்ந்திருந்தாங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஓபிசி லீடராட்டு சசிகலா இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய ஓபிசி லீடரா சசிகலா இருந்திருப்பாங்க. அது வந்து மோடிக்கு வந்து இடைஞ்சலை கொடுத்துருக்கோம். அவங்க யூபியில பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, மகாராஷ்டிராவில பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. நடராஜன் மாயாவதியையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து வச்சு யூபியில வந்து பாஜக வீழ்ச்சிக்கு வந்து பெரிய பங்காற்றியவர் நடராஜன். மாயாவதி இங்க சீஃப் மினிஸ்டரா வரும்போது அவர் பெரிய அவரோட ஆட்களை வச்சு பார்ப்பன திமிரை ஒடுக்கிய மாயாவதியை வருகன் எல்லாம் போஸ்டர் போட்டாரு. நிச்சயமா நான் வந்து சசிகலா நடராஜன் இவங்களோட பங்களிப்பையோ அவங்க உயரத்தையோ நான் குறைச்சு மதிப்பிடக்கூடிய எண்ணம் கிடையாது. குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் காமராஜ் வந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன், அதை மறைக்கக்கூடிய இழிவான புத்தி கொண்ட தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. இவங்க பெரிய சக்திங்கிற அடிப்படையில தான் மோடியை வந்து இவங்களை வளர விட்டா நமக்கு ஆபத்துன்னு தான் அதை பண்ணாரு. நான் என்ன சொல்றேன்னா குதிரையை ஓட விட்டாச்சு, என்ன மேல ஆயத்தை பூட்டி பிரயோஜனம் இல்லை. அதிமுக வந்து மூணு தலைவர்கள் ஆயாச்சு. யாரெல்லாம்? இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் பெரிய தலைவர், ரெட்டையில அவங்க கையில இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாலே ரெட்டையிலே அவங்க அதை உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தால தினகரன் அவரோட செல்வாக்குல அவரோட திறமையில ஒரு இடைத்தேர்தல் வெற்றி பெற்று அவர் ஒரு தலைவர் ஆயிட்டாரு. என்னமா அவரு சசிகலாவுக்கு விட்டு கொடுத்துட்டு போறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் வந்து சசிகலாவுக்கு வந்து ஆலோசனை கொடுங்க சித்தியா அத்தையான்னு தெரியல, சித்தின்னு தான் நினைக்கிறேன், அம்மாவோட சகோதரி தான். உங்களை வளர்ப்பு முகம் மாதிரி ஆலோசனை கொடுங்க சித்தி, நீங்க எங்களுக்கு அனுசரணையா இருங்க, நீங்க போய் அந்த மாதிரிதான் அவர் தன்னோட கோரிக்கை வைப்பாரே தவிர சசிகலா வந்து ஒரு பெரிய தலைவரா ஏத்துக்குவாருங்க மாதிரி எனக்கு தோணல. ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு ராஜமாதாவா இருந்து ஆலோசனைகளை வழங்குங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் தினகரனே போவாரு. இன்னும் சொல்ல போனா என்ன, தேர்தல்ல போட்டியிடாத அவரோட சகோதரர் திவாகரன் கட்சி கூட வந்த நம்பர் டூவா இருங்க, நான் தான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரிதான் இருப்பாங்களே தவிர பலம் நிரூபிக்காத இன்னைக்கு அதிகாரம் இல்லாத சசிகலா வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து தமிழக அரசியல் ஏற்படுத்தி கூட முடியாது. இபிஎஸ் ஓபிஎஸ் ரிட்டையர்ல கையெழுத்து போடக்கூடிய உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நூத்துக்கு நூறு இதை நீங்க எடுத்துக்கங்க. அதாவது ஒரு சிறைவாசத்தில் இருந்தவர், 4 ஆண்டுகளுக்கு மேல சிறைவாசத்தில் இருந்தவங்க சசிகலா. சசிகலாவை சின்னம்மாவை அம்மாவாக்குவோம் அப்படின்னு எல்லாம் திரு சி வி சண்முகம் போன்றவர்கள் பேசினதை நாம் பார்த்தோம். செல்லூர் ராஜு மாண்புமிகு சின்னம்மான்னு இப்பவும் சில நேரங்கள்ல பேசக்கூடியதை பார்க்க முடியுது. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசக்கூடியதை பார்க்க முடியுது. நீங்க சொல்ற சசிகலா புஷ்பா உட்பட பலர் எல்லாம் ரேஸ்ல இருந்து வெளியே போய் பாஜகவுல சேர்ந்துட்டாங்க சார். ஆனா சசிகலா இன்னமும் அதிமுகவுல உரிமை இருக்குன்னு நீக்கப்பட்ட கே சி பழனிசாமி கூட தனி அணியை உருவாக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கே சி பழனிசாமி கூட சொல்றாரு சார். தீபா என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதே பொசிஷன்ல தான் சசிகலா இருக்கிறாங்க.
தீபா பின்னாடியும் பெரிய கூட்டம் திரண்டது. அவங்க அரசியல் களத்துல வந்து தீபாவால வர முடியல. அரசியல் களத்துல வந்து வாக்கு நிரூபிக்கப்பட்டவங்களாட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இருக்கிறாங்க. 18% வாக்குகளை வந்து பெற்று ரெண்டாவது இடம் வந்தாங்க. அது பிறகு ரெண்டு இடைத்தேர்தல சசிகலா படத்தை போடாம தான் அவங்க ஜெயித்திருக்காங்க. ஊர உள்ளாட்சியிலும் பெரிய வெற்றியை பெற்றது சசிகலா போடல. மேலும் வந்து நாங்குநேரியில வந்து சசிகலா படத்தை போடுவாங்கிற சூழ்நிலை ஜெயக்குமார் வந்து இடம் இல்லைன்னு தெளிவாகவே சொல்லிட்டாரு. கடைசியா வந்து அதிமுக மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கே பி முனுசாமி சொன்னாரு, சசிகலா வந்தா கட்சி அலுவலகத்துக்குள்ள வர முடியாது, அலுவலகத்தை அண்ணாந்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான் கே பி முனுசாமி சொன்னாரு. அவருக்கு தான் ராஜ்யசபா சீட்டை வந்து நம்பர் ஒன் அண்ட் டூ முதல் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆக அதிமுகவில மூடு வந்து சசிகலா தேவையில்லை, அவர் பிளஸ்ஸா மைனஸாங்கிறதுல கூட மைனஸ்ங்கிற கருத்து எனக்கு இருக்குது. பிளஸ் நீ சிலர் சொல்லலாம். இவங்களை பொறுத்த அளவுல வேண்டா விருந்தாளியா தான் சசிகலாவை பாக்குறாங்க. கட்சிக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. சப்போஸ் சசிகலா விடுதலை வந்தாங்கன்னா வீட்டுக்கு போவாங்க. சின்னம்மா உங்களாலதான் அரசியல் வாழ்வு பெற்றேன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் எனக்கு சேரல் செலவுக்கெல்லாம் பணம் தந்தீங்க சின்னம்மான்னு சொல்லுவாங்க. கும்பிட்டுட்டு வருவாங்களே தவிர அதிமுகவுக்குள்ள உள்ள வரணும்னோ அதிமுகவில் இவங்க ஒரு ஆளாகணும்னோ யாரும் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ராஜேந்திர பாலாஜி சசிகலா பற்றி அப்படிதான் சொன்னாப்பில்ல, அதிமுக எதிராக போக மாட்டாரு, ஓய்வு எடுப்பாங்கிற வார்த்தையை தான் ராஜேந்திர பாலாஜி சொன்னாப்பில்ல. ஏன் எதுக்காம மரியாதையா பேசுறாங்கன்னா, சசிகலாவுக்கு ஓரளவு செல்வாக்கு சிவகசி சட்டமன்றத்துக்குள்ள இருக்குது. அது ராஜேந்திர பாலாஜி தனக்கு நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. தினகரன் ஆட்களுக்கு பெயரக்கூடாதுங்கிற எண்ணம் ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்குது. அதனால ஒரு மாயமான் வேட்டை மாதிரி ஒரு சிம்பதியை காட்டுறாங்களே தவிர கட்சிக்குள்ள கொண்டு வந்து சசிகலா ஒரு தலைவர் ஆக்கணுங்கிற எண்ணெல்லாம் யாருக்குமே இல்லை. ஏன்னா சசிகலா வந்து தமிழகளவில் பலம் நிரூபித்த ஒரு தலைவர் கிடையாது. அவங்க சமூக ரீதியாக அந்த சமூக மத்தியில் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பதி அவங்க மேலே இருக்குது. காரணம் தெளிவாக சொல்றேன், இந்தியாவில் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட எந்த ஒரு தரப்பும் இல்லை. சட்டமன்ற கட்சி தலைமை இருந்தும் பதவி வேட்பாளர் நடத்தப்படலை. தான் கை காட்டிய ஒருவர் முதல்வர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. அதே போல அவங்க சமாதிகள் அந்த சபதம் எடுத்த காட்சிகள் எல்லாம் இன்னமும் உங்க கண்ணுக்குள்ள வரலையா சார்? நேற்றுக்கெல்லாம் அது பரவிட்டு இருக்கே சார் சமூக ஊடகங்கள். ஐ எம் காமராஜ் கேண்டிடேட், எதுவும் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். நான் இன்னும் பேட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க இந்திரா காந்தி. 69 ஸ்பிளிட்ல காமராஜருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? அதிகாரம் தாங்க எல்லாம். அன்னைக்கு வந்து ரெட்டைலர் கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் இல்லாத இபிஎஸும் ஓபிஎஸும் சசிகலாவை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ரெட்டைலை கையெழுத்து போடக்கூடிய அதிகாரமும் முதலமைச்சர் பதவும் துணை முதலமைச்சர் பதவியும் இருக்கும்போது சசிகலாவை ஏத்துக்கணும். அப்படியே சசிகலாவை அவங்க ஏத்துக்கிடணும்னா, அவங்க தீபாவை ஏத்துக்கிடணும்னாலும் சரி சசிகலாவை ஏத்துக்கிடணும்னாலும் சரி, அதிகாரத்தை இழந்து சசிகலாவோ தீபாவோ ஒரு 20% ஓட்டை நிரூபிச்சு காட்டினாங்கன்னா, ஜெயலலிதாக்கு பின்னாடி போனது மாதிரி ஒரு 20% ஓட்டை நிரூபித்த தீபாவுக்கு பின்னாடியோ சசிகலாவுக்கு பின்னாடியோ அதிகாரத்துல இல்லைன்னா கூட்டணிக்கு போவாங்களே தவிர அப்பவும் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிடிய விட்டு கொடுத்தா அரசியல்ல போச்சு. அவங்க பன்னீர்செல்வம் பிடிய விட்டு கொடுத்துட்டு தியானம் இருந்து கடைசியில சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டிய நிலைமை ஆகி போனாரு. அதனால பிடிய விட்டு கொடுக்க மாட்டாங்க. தினகரனும் பிடிய விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிமுக இன்னைக்கு மூணு தலைவர் தான், அதிமுகன்னு சொல்ல முடியாது, அதிமுக ரெண்டு தலைவர் தான். அதிமுக ஜெயலலிதா பின்னாடி நின்றவங்கள மூணாவது தலைவரா ஒரு தினகரன் இருக்கிறாரு. தினகரனுக்கு வாக்குகள் வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகளும் இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்ப்பு வாக்குகளும் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஸ்டாலின் எதிர்ப்பை விட இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்ப்பு தான் அதிகம். தினகரன் தெளிவாக கூறுகிறார், அமமுகவிடம் தந்துதான் அதிமுக சேர வேண்டும், அவர்கள் துரோகிகள், துரோகிகளுக்கு எதிராக விழுந்த வாக்குகள்னு தான் தினகரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க வந்து இந்த ஸ்பிளிட் வந்து 89 உள்ள ஜானகி ஜெயலலிதா ஸ்பிளிட் மாதிரி இல்லை. ரெட்டையிலையும் உதயசூரியனை மீறி தான் தினகரன் 5.5% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அவர் தலைமைக்கான ஓட்டு, அது துரோகிகளுக்கு எதிரான ஓட்டுங்கிற அடிப்படையில தான் அது பாக்குறாரு. அது வந்து ஒரு கட்சியாட்டி என்னமோ அவங்க ஒர்க் அவுட் அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. எதிர்காலத்துல அதிகாரத்தை இழந்துட்டா தேர்தல் தோல்விகள் கிடைச்சதுன்னா கருணாநிதியும் வைகோவும் சேர்ந்தது மாதிரி ஒரு கூட்டணி வச்சதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டே தவிர ஒன்றா இணையதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. முன்னமும் கூட ஒரு கூட்டம் இப்படி சொல்லிட்டே தெரிஞ்சது. கருணாநிதிக்கு பிறகு வைகோ தான் திமுக பிடிப்பாரு. அப்ப நான் தான் சொன்னேன், கருணாநிதி பிறகு திமுக ஒருத்தர் தான் பிடிக்க முடியும், அது ஸ்டாலினுக்கு வாய்ப்புகள் அதிகங்கிறத நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு கட்சிக்காரங்க பிடிக்க முடியாது. அதே மாதிரி அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சி தான், அமமுகங்கிறது வந்து தினகரன் கட்சி தான். சசிகலாவுக்கு அந்த கட்சியில தினகரன் ஒரு மரியாதை. அன்னைக்கு வைகோ பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு கட்சி விட்டு வெளியே வந்தாரு. இன்னைக்கு சசிகலா அப்படிங்கிற, நீங்க எடப்பாடியை பத்தி கேட்கும் போது நான் என்ன சொன்னேன்,
நிரூபிக்க பாக்குறாரு. ஜெயலலிதா கருணாநிதி தான் தனியா நினைக்கிறாரு அந்த இடத்துக்கு வர முயற்சி பண்றாருன்னு தான் சொல்றீங்க. இன்னும் வரலன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்படின்னு பார்த்தா சசிகலா வந்து அவங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க, கை காட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி, மற்றவர்கள் எல்லாம் அமைச்சர் பெருமக்கள். அப்படின்னும் போது சசிகலா இன்னமும் அந்த கம்பீரத்தோடு தான் வெளியே வர போறாரு. நிச்சயமா சசிகலா வந்து ஜெயலலிதா கூட அதிமுகவை ஸ்பிளிட் ஆக விட்டு பண்ண சூழ்நிலையில சசிகலா வந்து ஸ்பிளிட் ஆகாமலே அந்த கட்சியை பிடிச்சிட்டாரு. அதனால ஜெயலலிதாவோட பெரிய தலைவரா சசிகலா வந்துருவான்னுதான் மோடி வந்து திட்டமிட்டு வந்து அடிச்சாப்புல. ஏன் அந்த இதை பண்ணாப்புல? சசிகலா நிரூபிக்கப்பட்ட தலைவர் அல்ல. அவர் வந்து ஓட்டு பலம் என்னன்னு தெரியாது. சசிகலாவுக்கு நிறைய மைனஸ் இருக்கு. சசிகலா பிளஸ் நீங்க சொல்லலாம். மோடியும் குருமூர்த்தியும் அந்த முடிவுக்கு வந்தது காரணமே சசிகலாவை வீழ்த்தினா வந்து நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, அதனால ஆதரவு வளையம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கூட அந்த அடிப்படையில தான் பிஜேபி செய்தாங்க. அவங்க நீங்க வந்து கருணாநிதிக்கு எதிராக வந்து ஒரு எமர்ஜென்சியில வந்து ஒரு சின்ன இதோட முடிச்சிட்டு போயிட்டாங்க. பட் கருணாநிதி வந்து ஒரு மக்கள் சக்தியா இருந்தாரு. அவரு ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட காலகட்டத்தில் கூட 18% ஓட்ட அவர் முடிவு பண்ணி வச்சு அவரு நிரூபிச்சிருந்தாரு. சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, 18% ஓட்ட நிரூபிச்சிருந்தாரு. இவங்க சட்டமன்ற கட்சி தலைவர் இருந்தாலும் கூட இவங்க பிளஸ்ஸா மைனஸ்ங்கிறதுல பெரிய குவஸ்டின். அதுல இவங்க மைனஸ்ங்கிற அடிப்படையில தான் அந்த முடிவை மோடி எடுத்தாரு. இன்னைக்கும் கூட 18% ஓட்டு சசிகலா எதிர்ப்பு ஓட்டுகள் கூட சொல்லலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையில எடுத்த ஓட்டு அவர்களை துரோகிகள் என்று விமர்சிக்கப்பட்டு அவர்கள் கையில் இருக்கும் ரெட்டையிலை, நம்பியார் கையில் இருக்கக்கூடிய ரெட்டையிலை, வி எஸ் வீரப்பா கையில் இருக்கக்கூடிய ரெட்டையிலை, சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர்கள் என்று விமர்சிக்கப்பட்ட பிறகும் ஆம் சசிகலாவுக்கு இவர்கள் துரோகம் பண்ணியது சரிதான் என்று 18% மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. மோடி தலைமையை ஏற்று அந்த 18% அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. அதை எப்படி நீங்க சசிகலாட்ட கொண்டு போக முடியும்? சசிகலா ஓட்டு தினகரன் எடுத்த 5.5% ஓட்டுல சசிகலா ஓட்டு இருக்குது. அந்த 5.5%லயும் தினகரனோட பங்களிப்பு தான் அதிகமே தவிர சசிகலாவுக்கு தினகர் ஒரு மரியாதை கொடுப்பாரு. அந்த துணை பொதுச்செயலாளரா போட்டு தனக்கு ஒரு அரசியல் இதுல கொடுத்தாருன்னா ஒரு மரியாதை கொடுப்பாரு. தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான், தினகரன் தான் ஒரு லீடரா நிற்க பாப்பாரே தவிர சசிகலாவுக்கு இதுல முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் தினகரன் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதிமுகவுக்கு வந்து சசிகலா தேவையில்லை. இந்த தினகரன் இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து தங்களுக்கு எதிரான வாக்குகள் என்று இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நன்றாகவே தெரியும். இல்ல, நீங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் சார். நான் கேட்கக்கூடிய கேள்வி, தன்னுடைய முழு சிறைவாசம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சிறைவாசத்தை, அதாவது சிறையில இருந்து வெளிவருகிறார், அதாவது 14/8 வெளிவர போறதா செய்திகள் உலாவுறது, அப்படின்னா இதுல ஏதோ அரசியல் இருப்பதாக உங்களால் உணர முடியலையா? அவங்க வெளியே வந்த பின்னாடி தமிழக அரசியலில் சில மாற்றங்கள் இருக்க போகுது, பரபரப்புகள் ஏற்பட போகுது அப்படின்ற யூகங்களை உங்களால உள்வாங்கிக்க முடியலையா? நான் ஆணித்தரமா சொல்றேங்க, அவங்க ஓய்வுதாங்க எடுக்க முடியும். நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஜெயிப்பாங்க. முன்கூட்டியே வெளியே வராங்க சார், முன்கூட்டியே வெளியே வராங்க. இதுல ஏதோ அரசியல் இருக்கிறதுக்கு எடுக்க முடியும், ஓய்வு தாங்க எடுக்க முடியும். முன்கூட்டியே வெளியே வந்துட்டாங்களா? வந்தாலும் ஓய்வு தாங்க எடுக்க முடியும். நான் தெளிவா சொல்றேன், பாஜகவுக்கு வந்து என்ன மரியாதை கொடுத்தாரு எடப்பாடி? 5 சீட்டு கொடுத்தாரு. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை வந்து தென்ஜனை வேணும்னு கெஞ்சியும் அவரோட ஆதரவாளர் ஜெயக்குமாருக்கு சன்னுக்கு தான் தென்ஜனை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து தெலுங்கானா கவர்னர் தமிழிசையை எடப்பாடி மதிக்கிறார், போய் பாக்குறாரு, மரியாதை கொடுக்கிறாரு. அது மத்திய அரசு அதிகாரத்துல ஒரு அங்கம் ஆயிட்டாரு. எடப்பாடி வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் பாஜக கொடுத்தாரு. ஜெய்சங்கர் ராஜ்யசபா கொடுக்க போறாரு எடப்பாடிங்க, நாங்க கொடுக்கல. ஊரக உள்ளாட்சியில பிஜேபிக்கு 1% தகுதியான சீட்டை தான் கொடுத்தாரு. எங்க பிஜேபி வளர விட்டாரு எடப்பாடி? கரெக்டா தான் போறாரு. அவரு கருணாநிதி எல்லா மாதிரி தலைவராக விரும்புறாரே தவிர அவரு வந்து பிஜேபிக்கோ பாமகவுக்கோ, பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதே பாமகவுக்கு வந்து அடுத்த கட்டம் வந்து ஊர உள்ளாட்சியில 2.5% ஓடுது. அவரு கருணாநிதி மாதிரி சுரூடான ஒரு பொலிட்டிஷியனா இருக்கிறாரு, தலைவராக பாக்குறாரு. அவரு எப்படி சசிகலாவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க போறாரு? சசிகலா வந்து அதிமுக சேர்க்க கூடாதுன்னு கே பி முனுசாமி சொல்லும் போது யாராவது சேர்க்கணும்னு சொன்னாங்களா? யாராவது சேர்க்கணும்னு சொன்னாங்களா? சரி, பிஜேபி என்னத்தை சாதிச்சுட்டு கடைசி வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினது பாஜக சார். அங்க தேமுதிக எல்கே சுதீஷ் எப்படி எல்லாம் அலைஞ்சாரு உங்களுக்கு தெரியும்ல? எடப்பாடி ஓபிஎஸ் பக்கம் ஒருமுறை அலைந்தார் என்றால் பாஜகவோட தான் கடைசி வரைக்கும் அலைந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சதுதானே? அந்த பாஜகவை தான் மாநில தலைவர் தமிழிசையே வந்து தென்னெண்ணெய் டிக்கெட் கிடைக்க வாங்க முடியலங்க. அவங்க கட்சியில தலைவராக தாங்க பாப்பாங்க, பாஜகவை பயன்படுத்தி விடுவாங்க. பாஜக பயன்படுத்தி தன்னோட சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் நிலைக்கிறதுக்கு பயன்படுத்தி விடுவாருங்க. தான் லீடர் ஆகிறதுக்கு பாஜக பயன்படுத்தி விடுவாருங்க. அவரு பாஜகவுக்கு பயன்பட மாட்டாருங்க. எங்கெங்க பயன்பட்டாரு? ராஜ்யசபா கொடுத்துட்டாரா ஜெய்சங்கருக்கு? பாஜகவுக்கு 5 சீட்டுக்குள்ளதான வச்சாங்க, அதுக்கு மேல என்னத்தை கொடுத்துட்டாங்க? அதுவும் பிரயோஜனம் இல்ல, அவருக்கும் பிரயோஜனம் இல்ல, பாஜகவுக்கும் பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் அவங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலினை நோக்கி ஓடுறாங்க. இதுதான் யதார்த்தம்ங்க. பாஜக சொன்னா
அரசு பிரச்சனைகள்ல கேட்டு விடுவாங்களே தவிர அரசியல் பிரச்சனைகள்ல கேட்க மாட்டாங்க. கேட்கல, நீங்க வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் தானே பாஜக கொடுத்தாரு. இது உங்களுக்கு தெரியாதா? கருத்து குருடர்களுக்கு தான் இது தெரியாம இருக்கும். விவரமா இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். உள்ளாட்சி தேர்தலில் 1% ஓட்டு தானே பாஜக கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் வந்து கட்சி ரீதியா வந்து தனக்கு லாபம் வரும்னா பாஜக ஒண்ணு செய்தா கேட்பாரே தவிர தனக்கு நஷ்டம் வரும்னா யாருங்க கேட்பாங்க? எங்க சசிகலா அதிமுக என்டர் பண்ண முடியாதுங்க. அமமுகவிலையும் தினகரனுக்கு ஆசி வழங்குறதோட வேற வேற அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க. பாஜக வந்து ஸ்டாலினை நோக்கி போகுதுங்க. எஸ், தமிழக அரசியல்ல சசிகலா வெளியே வந்த பிறகு எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை அப்படின்றீங்க, சரியா? நிச்சயமா சசிகலாவை வீட்டுல போய் நிறைய பேர் பார்ப்பாங்க, அழுவாங்க, அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பொலிட்டிக்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து சசிகலாவுக்கு இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாலே ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமையை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். அப்படி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஏமாளியாட்டு அரசியல்ல போறதுக்கா அவங்களுக்கு அந்த வித்தியா படிச்சுட்டு வந்தாங்க? சசிகலாவை அன்னைக்கு ஏன் மதிச்சாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு டெலிகேட்டட் பவர் சசிகலாவிட்ட இருந்து மதிச்சாங்க. இன்னைக்கு சசிகலாட்ட என்ன பவர் இருக்கு மதிப்பாங்க? அவர் நாளைக்கு வந்து 20% ஓட்டை சசிகலாவோ தீபாவோ நிரூபிச்சுட்டாங்கன்னா மதிப்பாங்க. அது இல்லாத வரை சசிகலா பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியாத வகையில சசிகலாவை ஏன் மதிக்க போறாங்க? எஸ், சசிகலா சிறையில இருந்து வெளியே வந்த பின்பு நம்ம எடுக்கக்கூடிய விவாதம் இதை விட ஒரு பரபரப்பான விவாதமா நிச்சயமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அவங்க அமைதியா வீட்டுலதான் இருப்பாங்களா அல்லது வந்து அரசியல் களத்தில் ஏதேனும் கால்பதிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஆனா நீங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கீங்க, சசிகலா ஓய்வுதான் எடுக்க போறாங்க, யாரும் அவங்க பின்னாடி போக மாட்டாங்க, ஆறுதல் தெரிவிப்பாங்க, அம்மா நீங்க வழிநடத்துங்க அப்படின்னு சொல்ல போறாங்க, அதுதான் நடக்க போதுன்றீங்க. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க, நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். அந்த அம்மா ஓய்வுதான் எடுக்க முடியும்னு சொன்னது வந்து ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்ல ஒரு ஒருங்கிணைப்பாளர் வெளிப்படையா அதை சொல்லல. என்ன என்னங்க பண்ண முடியும், அவங்க ஓய்வுதாங்க எடுக்க முடியும், ஓய்வு எடுக்கட்டுங்க, ஏதோ அதுதாங்க அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னது ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்ல ஒரு ஒருங்கிணைப்பாளர். அவர் வெளிப்படையா சொல்லல, நீங்களும் வெளிப்படையா சொல்லாம பல யூகத்தை வச்சே நீங்க இவ்வளவுக்குள்ள எல்லாம் பேசுறதுனால நானும் வந்து அது வெளிப்படையா வராத ஒரு தகவல் என்றாலும் கூட எனக்கு முழுக்க நன்றாக தெரிஞ்ச ஒரு தகவல். அவர் சொன்னது ஓய்வெடுக்க தாங்க முடியும்னு, அந்த ஓய்வு தான் எடுப்பாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுதான் சசிகலாவுக்கு அவங்க அரசியல் சக்தி அல்ல, அவங்களுக்கு ஒன்றும் பாசிட்டிவா ஓட்ட ஒன்றும் அவங்க நிரூபிக்கல, அதனால அவங்களுக்கு ஓய்வெடுப்பது தவிர அவர் வழி இல்லை. நிச்சயமா வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் தங்களுக்குடைய தலைமை இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தினகரும் தன்னோட தலைமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் தேர்தலில் போட்டி போடாத திவாரம் கட்சி கூட தன் தலைமையை விட்டு கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். எஸ், இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க, நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார்.